இப்போ இதுக்கு மேலே உள்ள பட்டி தைக்கிறதுக்கு நம்ம பாப்போம் பட்டிக்கு வந்து 4 பீஸ் நம்ம இத அப்படியே ஓரமா வச்சிடுங்க பட்டிக்கு வந்து 4 பீஸ் எடுத்துறோம் பட்டி துணி வந்து 4 துணி வந்து நாலு இருக்கு இதுல இப்போ ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ நல்ல நல்ல பக்கமா வச்சு இப்போ இதுல வந்து இந்த நம்ம அந்த கரம்பாகம் அதாவது கரைக்கு நம்ம வந்து இதா இருக்கறனால இப்போ ஒரே மாதிரி நம்ம பார்த்து தச்சிக்கிறோம் இப்போ கரம்பாகத்துல இருக்கிற மாதிரியே இப்போ வச்சு இப்போ வந்து நம்ம இந்த 1.5 இன்ஜ் நான் எடுத்திருந்தல்ல இதுல அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க லேஸ் அப்படி இது பண்ணி நம்ம தெரியற அளவுக்கு லேஸ் கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம தைக்கும்போது வந்து இதே அளவுக்கு நமக்கு வரும் 1.5 இன்ஜ் இப்போ இங்க இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி இருக்கோம் அதே மாதிரி இந்த அளவுக்கு நம்ம இப்படி இப்படி வச்சு கட் பண்ணி இருக்கோம் நம்ம ஒரே நீளமா வர மாதிரி மிளகாது தையல் வந்து அங்கட்டு அங்கட்டு தள்ளி போகாது இங்க இது பண்ற மாதிரி இங்கே நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோங்க இதே மாதிரி நாலு துணியலயும் இப்ப கட் பண்ணி விட்டுருக்கோம் இந்த மாதிரி ப்ளேஸ் ப்ளேஸா அந்த நம்ம எவ்வளவு மடிப்பு மடிக்கிற பக்கத்துக்கு நம்ம கொஞ்சம் தையல் ஒரே மாதிரி வரதுக்காக கட் பண்ணி விட்டுருக்கோங்க இங்க இப்போ இந்த இந்த பட்டி இந்த கரை இதில இருக்கிற மாதிரி நம்ம அந்த துணியும் கரை இத இருக்கிற மாதிரியே வச்சுக்கணும் இப்போ நல்ல நல்ல பக்கம் இந்த நல்ல பக்கத்தை விட்டு ஒரே மாதிரி இந்த இந்த நல்ல பக்கமும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ இங்க தையல் போட போறோம் நம்ம இந்த தையல்லையே நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம் இப்போ அதே மாதிரியே இந்த இதலயும் நம்ம வச்சு தச்சுக்கலாம் இந்த கரம்பாகத்தை நல்லா கவனிச்சு பார்த்து ஒண்ணுக்குள்ள நம்ம இப்படி கீழே மேலே வந்தற கூடாது கரம்பாகனா கரை மேலேயே இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கணும் இப்போ இது நல்ல பாகத்திலேயே நல்ல பாகத்திலேயே வச்சு இப்படி மேல அப்படி இப்படி வச்சு தையல் போட போறோம் இப்போ ரெண்டு இதையும் இப்போ தச்சாச்சு இந்த சைடும் இப்போ தச்சாச்சு தச்சதை வந்து நம்ம ரெண்டு ரெண்டு தையல் போடணும் போட்டுக்கணும் இப்போ இந்த இங்கே நம்மளுக்கு இவ்வளோ துணி வந்திருக்குல்ல இப்போ இதையே நம்ம வந்து இப்படி மடித்து இப்படி தச்சுக்கலாம் இப்படி மடித்து இப்படி தச்சுக்கலாம் நம்ம அளவு பேண்ட்ல பார்த்து கூட நீங்க அப்படியே இது பண்ணி மடிச்சு வச்சுக்கலாம் இதை இந்த மாதிரி மடிச்சு தச்சிருக்கோம் இப்போ அது மாதிரியே இந்த சைடும் இந்த சைடு பண்ண தச்சாச்சு இப்போ ரெண்டு இதையும் ஜாயின் பண்ணி
இதா இருக்குறத ரெண்டையும் ஜாயின் பண்ண போறேன் இப்ப मूणु पक नाला मड़च अड़चरको पिछड़ अड़चिक इंमारी कट पड़ी तयल अड़ी नाल पिछड़ अड़चा इतना नाड़ वो वह मड़च अड़चिकन और इंजुक नम्ब ओंज विटर पट्टी नाड़ वे पट्टी तक वो नम्बर इपड़कू मड़च तचिकल और इंजुक मारे इत वो मारे पटी वो इप्ली मड़च तचिकल करपाते कुछ इप्ली मड़च इप्ली कुछ नम्बर अरेजुरा मारे और इंज अलव मारे मड़च को ना उल सु अड़चों अड़ता इपन ओपन वो नाड़ को वो नाड़ को वो नम्बर सुी अड़ इट नम्बर और नूल उल्ल नूले इप पिछड़ी इतना नम्बर अंत ओपन क नम्बर नाड़ा कोल नम्बर सुी नाड़ वजकल नाड़ वे नम्बर इत नम तक मोदी नम्बर मड़च अड़चना इत वो मोदे मड़च अड़चे अ पटी मड़च अड़चे नाड़ा कोल इधर मेतड इत व नम्बर वो ना तचदे नूल इत नूले नम्ब पिछड़ी इतना प्रटमना नम्बर वो नम्बे ना अटल नम्ब नाड़ा को नाड़ा वो नीसल क्रास् पीस देव इत वो तर वो ना ना पकम ना पकमारी वे नम वो ना पक ना पक ए इक नोट के ने तेरे वी नम्बर अब जॉन पड़पर अब तचे वो नम्बर वटी विटरिया जॉिंट जॉिंट नम्बर जॉिंट अल्व के वह मारे नम्बर तचिके वरण और अरे इंच अल्व के वचिकन वचिका अब वो नूल वो प्रियाम नम्बर ना प्रजा अंत मेल वर नम्बर
இப்போ இந்த லேசாக கட் பண்ணி விட்ருக்கோம்ல, இந்த இது வந்து இதுக்கு நேராக வர மாதிரி வச்சுக்கணும். இதுக்கு நேராக வரணும். இப்படி நேராக வரலைன்னா இப்போ இந்த துணி வந்து கூட இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு ப்ளீட்ஸ் கூட வச்சுட்டு இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம இந்த ஜாயிண்ட் வந்து இந்த ஜாயிண்ட்டும் இந்த கட் பண்ணி விட்டுருக்கிறதும் ஒன்று போல் இருக்கணும். இப்போ இந்த ஜாயிண்ட்டும் இந்த இதுவும் இங்கே வர மாதிரி பார்த்துக்கணும். இங்கே அப்படி வரலைன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து சரியாக வரல அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக வர்றதுக்கு சுருக்கம் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஜாயிண்ட் உங்களுக்கு சரியாக கூட ஏதாவது இது கூட இருக்குது அப்படின்னா, இந்த இது கூட இருந்துச்சுன்னா, பட்டி கூட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை பிரித்து இது பண்ணி அடிக்கணும். இதை பிரிக்கக்கூட வேண்டாம். நீங்கள் இந்த ஒரு ப்ளீட்ஸ் எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நீளமாயிரும். இப்போ இது இது கூட இருக்கிறதுனால, இதை நம்ம இந்த துணி கொஞ்சம் கூட இருக்கிறதுனால இப்போ இதில் வந்து கொஞ்சம் நம்ம ஒரு ப்ளீட்ஸ் கூட ஒரு சுருக்கம் கூட வச்சுக்கலாம். நம்ம இங்கே வரையும் அடித்து கொண்டு வந்துட்டு இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. இப்படி இப்போ இதை வந்து அடிச்சிருக்கோம். இப்போ அடித்ததெல்லாம் இப்போ மேலேயே இன்னும் ஒரு தையல், அமுக்கு தையல், படிமான தையல்னு சொல்லுவாங்க, அதையும் போட்டுக்கிட்டா பார்க்க நல்லாயிருக்கும். பிரியவும் செய்யாது, நல்லா ரொம்ப நாளைக்கு நல்லா அது வாட்டில். இது மேலேயே இப்போ இந்த தையல் இருக்குல்ல, இந்த இதை இப்படி இங்கே இது இப்படி இப்படி வளைச்சி இப்படிங்க இதை இப்படி மேலே வச்சு இங்கே போட்டுக்கலாம். இந்த தையலை மேலே போட்டுக்கலாம். இது மேலேயே ஒரு அமுக்கு தையல் போட்டு தையல் போட்டுட்டு அப்புறம் 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சிருக்காங்க. கொண்டு வந்தாச்சு போட்டு இப்போ இதே இதை 1/2 இன்ச்சுக்கு இதுலேயே நண்டு கால் அளவுக்கு அது மேலேயே மறுபடி ஒரு பக்கத்துலேயே இந்த தையல் மாதிரி முதல்ல இந்த தையல் போட்டோம். இப்போ இந்த தையல் 2வது தையல் வந்து இந்த தையலுக்கு மேலே ஒரு தையல் போட்டிருக்கேன். அப்படியே சுற்றி அடிச்சுட்டு இப்போ நாடாக்கு 1 இன்ச்சு அளவுக்கு வெட்டிக்கணும். நம்ம பேண்ட் துணி அளவு போட்டதுலேயே பேண்ட் அளவு போட்டதுலேயே மிச்ச துணி இருக்கும். அதில் நம்ம நாடா வந்து இந்த கடையில் எல்லாம் நம்ம சுடிதாருக்கு வந்து தைக்கிறதுக்கு தச்ச அவங்க வச்சுருக்கிற நாடாவே கூட கோர்த்துக்கலாம். அப்படி நம்ம இதில்னா நம்மளே கூட துணியில் நம்மளே கூட தச்சுக்கலாம். அது வந்து அதுக்கு வந்து 1 இன்ச்சு எடுத்துக்கணும். நம்ம 1 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கிட்டு
இப்படி நல்லா வெட்டி எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு பீஸாக வச்சுக்கோங்க. இது ஒரு ரெண்டு பீஸு, இன்னும் ஒரு ரெண்டு பீஸு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நேர் பீஸு தான், கிராஸ் பீஸெல்லாம் கிடையாது, நேர் பீஸு தான். இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இதை இந்த நல்ல பக்கம் நல்ல பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணியிருக்கிறதுலையே இப்போ ஒரு அமுக்கடியை போட்டுக்கணும். அமுக்கு தையெல்லாம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதையே இந்த இதையே இப்படி இப்படி ஒரு இது சின்னதாக இப்படி மடித்து, இதை இப்படி மடித்து இந்த பாருங்கள், இதை இப்படி இதை இப்படி மடிச்சுட்டு இதை ரெண்டு இதாக இருக்கிறத இப்படி காயர் மாதிரி ஆயிரும். இப்படி வந்து இந்த நாடா தச்சாச்சு. நல்லா காயிற மாதிரி வந்து நல்லா பார்க்க நல்லா இருக்கு. இப்போ இதையே இப்போ இந்த இதில் நம்ம இந்த இங்கே நாடாக்கு போடுற இந்த இதில் ஒரு ஊக்கு வச்சு அப்படியே இது பண்ணி போட்டுட்டு போட்டுட்டு முடிச்சாச்சு. இப்போ அவ்வளோதான், பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம இப்போ அளவு வச்சு பார்த்தா கூட எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த அளவு பெண்டை வச்சு ஒரு தடவை நம்ம சரி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே இந்த இதில் இருந்து இந்த இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ அளவு பண்ணல, நம்ம எப்படி போட்டோமோ அதே அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த இது இந்த நெட்டு டாப்ஸ் எப்படி தைக்கிறேங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் தையல் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விதவிதமான கோலங்களை பார்க்க நம்ம கவிஸ் ரங்கோலி கோலங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.